அடுத்து நான் இலங்கையிலிருந்து முகமது ரிஸ்வான் கேட்குறேன். ஒருவர் தனித்து தொழும் பொழுது சத்தம் போட்டு தொழுது கொள்ளலாமா? தனியாக அவர் மட்டும் தொழுகிறார், அதுக்கு சத்தம் போட்டு தொழுகலாமா அப்படின்னு கேட்குறார். அப்போ தனியாக தொழுகிறதை பற்றி, ஏன்னா ஜமாத்துக்கு சத்தம்ங்கிறது அது வழிமுறை இருக்கிறது, அதில் கூட எல்லாத்தினையும் சத்தம் போட முடியாது. மகரிபில் வந்து ஒன்றில் வந்து ஓத முடியாது, இசாவில் ரெண்டில் ஓத முடியாது. அப்போ ஓத வேண்டிய ஜஹரான ரக்காத்தில் தான் ஓதிக்கிடுவோம், அதுக்கு வழிகாட்டுதல் இருக்குது, அதை விட்டுருவோம். தனியாக நீங்கள் தொழுகிறீங்க, தனியாக தொழுதிங்கன்னு சொன்னால் அதில் எப்படி நம்ம நடந்து கொள்வோம்? சத்தம் போட்டு ஓதலாமா? ஒரு இரவு தொழுகையை தொழுகிறீங்க, ஒரு சுண்ணத்தே தொழுகிறீங்க, லொகர் கடமையான தொழுகையை நீங்கள் தனியாக தொழுகிறீங்க, அதில் சத்தம் போட்டு ஓதலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ரசூலுல்லாட்ட வந்து ஒருத்தர் ஆயிஷா நாயிட்ட ஒருத்தர் கேட்குறார், அப்துல்லா இப்னு அபி கைஸ் என்பவர் கேட்குறாரு, சால்து ஆயிஷத்தை, ஆயிஷா நாயிட்ட நான் கேட்டேன், கைஃப கானத்து கிராத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் லைலி, இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதுவார்கள் என்று கேட்டேன். எஜ்ஹரு அம் யுஸ்ரு, சத்தமாக ஓதுவாங்களா வாய்க்குள்ளே ஓதுவாங்களா என்று நான் கேட்டேன். காலத்தவங்க சொன்னாங்க, கொள்ளுதாளி கேட்கறதுக்கான எஃபர்டு ரெண்டு மாதிரியும் செய்வாங்க. நானே ரூபமாக ஜஹர ஒரு ரூபமாக சர்ற விரும்புனா சத்தம் போட்டு ஓதுவாங்க, விரும்புனா மெதுவாக ஓதிக்கிடுவாங்க. சத்தம் தான் கிடையாது, இரவுல தான், இரவுல எப்படி ஓதுவாங்கன்னு கேட்கும் பொழுது ஆயிஷா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தா அவங்க ஓதுறவங்க கேட்கும், இன்னொன்றைக்கு பார்த்தா வாய்க்குள்ளே ஓதிகிட்டு இருப்பாங்க, வெளியில் கேட்காது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு மாதிரியும் செய்வார்கள், அப்போ அதுக்குன்னு ரூல் இல்லைன்ற அர்த்தம். இரவில் நீங்கள் தொழக்கூடிய தொழுகையில் வந்து விரும்புனா சத்தமோடு ஓதிக்கலாம், விரும்புனா மனசுக்குள்ளே ஓதிக்கலாம். அதனால தான் சில சகாபாக்கள் பக்ரா ஓதுனாங்க, ஆலயம் ரான் ஓதுனாங்கன்னு அறிவிக்கிறாங்கல்ல. சில சகாபாக்கள் ரசூல்லா பின்பற்றி இரவு தொழுகையை தொழுகும் பொழுது பெரிய சூரா ஓதுனாங்க, அப்புறம் அதை ஓதுனாங்க, இதை ஓதுனாங்கன்னா வருதில்லை. அதெல்லாம் ஏன் சொல்ல முடியுதுன்னு கேட்டால் சத்தமாக ஓதிருக்காங்கன்னு வருது. சில இதில் சொல்ல முடியாமல் இருந்தால் அப்போ சத்தம் இல்லாமல் ஓதிருப்பாங்க. அப்போ அது மாதிரி இது வந்து அந்த இரவு தொழுகைக்கு உள்ளது. மற்ற கடமையான தொழுகையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால், அதை வந்து சத்தமாக ஓதுறதுங்கிறது எதில் சத்தமாக ஓதணும்னு இருக்கிறதோ அதில் நீங்கள் சத்தமாக ஓதலாம். நீங்கள் வந்து ஆயிஷா தொழுகையை தொழுகிறீங்க, ரெண்டரை காத்து என்ன செய்ய, சத்தம்னா என்ன சத்தம் உங்களுக்கு தேவைக்காம தொழுகையில் ஜிமாமு சத்தம் போட்டு ஓதுறது மக்களை கேட்பதற்காக வேண்டி. நீங்கள் தனியாக தொழுகும்போது யாரும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு கேட்குற அளவுக்கு ஓதிக்கணும், உங்களுக்கு கேட்குற அளவுக்கு சத்தம் போட்டு ஓதுனா தான் அந்த ரெண்டு வித்தியாசப்படுத்தணும்ல. ரெண்டரை காத்து சத்தமாக இருக்குது, ரெண்டரை காத்து சத்தம் இஷாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டரை காத்து சத்தமாக இருக்கும், ரெண்டரை காத்து சத்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ ரெண்டரை காத்து சத்தமாக ஓதுறதுன்னு சத்தம் இல்லாமல் ரெண்டு வகையாக காட்டியிருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ரெண்டையும் டிஃப்ரெண்ட் பண்ணி ஓதுங்க. சத்தமாக ஓதுறது என்பது மக்களை கேட்பதற்காகங்கிறது இருக்குது, இருந்தாலும் அந்த ரெண்டரை காத்து சத்தமாக ஓதுற காத்துன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு காதில் கேட்குற மாதிரி ஓதிக்கிறங்க. அடுத்த ரெண்டரை காத்து வந்து மனசில் ஓதிக்கிறங்க, மனசுக்குள்ளே ஓதிக்கிறங்க அப்படிங்கிறது வந்து அதில் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நம்ம சத்தம் போட்டு ஓதுறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அடுத்தவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சத்தம் போட்டு ஓதிடக்கூடாது. ஏன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு நாள் தொழுவிக்கிறாங்க, லோஹர் தொழுகையை அசர் தொழுகையை தொழுவிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, அதில் சத்தம் போட்டுட்டு சபீஸ்ம ரபிக்கல் அலான்னு ஓதுறாரு. ரசூலில் சும்மா இருக்கிறதுனால, ரசூலில் ஓதாமல் நிற்கிறதுனால இவர் பின்னாடி என்ன செய்கிறாரு, சபிஹிஸ்ம ரபிக்கல் அலாங்கிற ஒரு சூறாக ஓதுறாரு. ஓது முடிச்சோன்ற ரசூலில்லா கேட்குறேன், யாருப்பா ஓதுனது? நான் தான். அவர், நான் நல்ல நல்ல நாடி தான் நான் செஞ்சேன், ஒரு குழப்பத்துக்கு நான் செய்யலைன்னு அவர் சொல்கிறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறேன், அதெல்லாம் சரிதான்ப்பா, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, நீ ஓதுற எனக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துத, எனக்கு நான் ஓதுவதற்கு பாதிப்பு ஏற்படுத்துதேன்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ அதில் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், நம்ம சத்தம் போட்டு ஓதுறோங்கிறத வந்து ஊருக்கே வீட்டுக்கே கேட்குற மாதிரி ஓதிடக்கூடாது. ஜமாத்தா தொழும்போது அவங்க கேட்குறதுக்குன்னு நிற்கிறாங்க பின்னாடி, அவங்களும் கேட்கலாம். நீங்கள் தனியாக ஓதக்கூடிய நேரத்தில் சத்தம் போடுதல்ங்கிற விஷயத்தை எப்படி இருக்கணும்னு கேட்டால், அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத வகையில் நீங்கள் அந்த சத்தம் போட்டுக்கணுங்கிற இதிலேருந்து நம்ம சிந்தித்து வழங்க முடியும்.